உலகத்திலே மிக பிரம்மாண்டமான பெரிய பைரவர் சிலை பாத்தீங்கன்னா இங்க தாங்க இருக்கு. இதனுடைய உயரம் பாத்தீங்கன்னா 39 அடிங்க, அகலம் பாத்தீங்கன்னா 18 அடிங்க. இந்த பிரம்மாண்டமான பைரவர் உருவ சிலையில் தனது 4 கரங்களுடன் காட்சியளிக்கிறார். அவரது கரங்கள்ல பாத்தீங்கன்னா உடுக்கை, வேல், சூலம், அச்சய பாத்திரம் தாங்கியபடி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காட்சி தராரு. பைரவருடைய வாகனமான நாயுடன் நம்மளுக்கு அருள் பாலிக்கிறார். உலகத்திலே மிக பெரிய பைரவ சிலை இந்த கோவில் இருக்கிறதால யூனிக் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல ஒரு சான்றிதழ் கொடுத்திருக்காங்க. அது இந்த கோவிலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் ரொம்பவே ஒரு பெருமையான ஒரு விஷயங்க. இந்த கோவில்ல பைரவருடைய 64 அவதாரங்களை உங்களால பார்க்க முடியும். கோவிலின் கருவறையில பாத்தீங்கன்னா 5 அடி உயரம் உள்ள பைரவர் நமக்கு காட்சி தராரு. பைரவருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சொர்ணலிங்கம் மற்றும் நந்தி பகவான் இருவரும் நமக்கு காட்சி தராங்க. கோவிலுக்கு வரும் பெண்கள் கருவறைக்கு சென்று உங்க கையாலே பாத்தீங்கன்னா பைரவருக்கு அபிஷேகம் பண்ணலாம். அது இன்னுமே சிறப்புங்க. மற்ற கோவில கருவறைக்கு அனுப்ப மாட்டாங்க. ஆனா இந்த கோவில பாத்தீங்கன்னா கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவருமே கருவறைக்கு சென்று நீங்க அபிஷேகம் பண்ண முடியும், தொட்டு வணங்க முடியுங்க. இந்த கோவில் காசிக்கு இணையான ஒரு கோவில் அப்படின்னு சொல்றாங்க. காசில எப்படி ஆறும் மயானமும் இருப்பது போல இந்த கோவிலுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா மயானமும் நீரோடையும் இருப்பதால தென்னக காசி அப்படின்னு சொல்லிட்டு மக்களால அன்போடு அழைக்கிறாங்க. கோவில வந்து நம்ம வணங்குறதால நமக்கு இருக்கிற கடன் பிரச்சனையை தீர்க்கும் ஒரு தலமா பாத்தீங்கன்னா இந்த பைரவர் கோவில் இருக்குங்க. கோவிலில் வாரந்தோறும் செவ்வாய் அன்னைக்கு பாத்தீங்கன்னா மண் விளக்கு பூஜை நடைபெறுகிறது. உடலில் ஏற்படும் நோய் நொடிகள் நீங்க பைரவருக்கு பாத்தீங்கன்னா நெய் அபிஷேகம் பண்றாங்க. இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துல அவல்புந்தரை அருகே இரட்டை சுற்றிப்பாளையம் என்ற இடத்துல தாங்க இந்த கோவில் இருக்கு. உலகத்திலே மிக பிரம்மாண்டமான கால பைரவர் சிலை பாத்தீங்கன்னா இந்த கோவில தாங்க இருக்கு. இந்த சிலையுடைய உயரம் பாத்தீங்கன்னா 39 அடி, அகலம் பாத்தீங்கன்னா 18 அடிங்க. இந்த கோவில்ல பைரவருக்கு பாத்தீங்கன்னா பூசணிகளை விளக்கேற்றி வழிபடுறதால நமக்கு இருக்கிற கஷ்டங்கள், துன்பங்கள், பில்லி, சூனியம், ஏவல், கண்டிஸ்டி, திருமண தடை, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க அந்த பூசணிகளை நம்ம விளக்கேற்றி வழிபடுறதால எல்லா பிரச்சனையும் பாத்தீங்கன்னா சரியாயிடும். நீங்க ரொம்பவே நிம்மதியா ஆனந்தமாக இருப்பீங்க. ஒரு கோவில் இருக்குன்னா அங்க ஒரு பெரிய கோபுரம் இருக்கும். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கோபுரம் இல்லாம கோபுரம் ஹைட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கால பைரவர் சிலை இருக்கு பாருங்க. அது இன்னுமே மிக சிறப்புங்க. மற்ற கோயில்ல வந்து நம்ம கோபுரங்கள் தான் பாத்திருப்போம். ஆனா இந்த இடத்துல ஒரு பெரிய கால பைரவர் சிலை இருப்பது ரொம்பவே சிறப்புங்க. மற்ற இடங்கள்ல உங்களால பார்க்க முடியாது. உலகத்திலேயே நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பைரவர் சிலை இருக்குங்க. நீங்க எங்க போய் பார்த்தாலும் சரி, ஆனா ஹியூலோ ஹைட்ல ஒரு பெரிய பைரவர் சிலையை உங்களால பாத்திருக்கவே முடியாது. உலகத்திலேயே மிக பெரிய கால பைரவர் சிலை இங்க இருப்பதால யூனிக் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே பெருமைப்பட ஒரு விஷயங்க. குருஜி வணக்கம். பைரவா, இந்த கோவில்ல உலகத்திலேயே ஒரு பெரிய பைரவர் சிலையை வச்சிருக்கீங்க, அதுக்கான காரணம் என்ன ஐயா? காரணம் ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு கோவிலில் ஒரு தரிசனம், ஒரு சிலை வைக்கிறக்கெல்லாம் ஒரு காரணம் ஒன்றும் இல்லை. இது இப்படி பண்ணணும்னு நினச்சோம். இந்த கோவிலுடைய மகிமை சக்தி அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் உணர்ந்திருக்கீங்க, பார்த்துட்ருக்கீங்க. ஒரு மனிதனுடைய காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி காலபைரவர் உண்டு. எல்லா சிவன் கோயிலையும் தெற்கு திசையில் சவுத்து பார்த்து காலபைரவர் சின்ன சிலையாக இருக்கும். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பஞ்சலோக கம்பிகளான 39 அடி சிலை. ஒரு மனிதன் உயிர் காக்கக்கூடிய சக்தி காலபைரவர் உண்டு, உடலை காக்கக்கூடிய சக்தி காலபைரவர் உண்டு, ஒரு பொருளை காக்கக்கூடிய சக்தி பைரவர் காலபைரவர் உண்டு. அதனால 39 அடியில் சிலையை பண்ணணும்னு நினச்சோம். பைரவர் உத்தரவு 39 அடி சிலையை பண்ணி வச்சுருக்கோம். தரிசனம் பைரவர் கொடுத்துட்ருக்காரு. ஐயா, அந்த கோவிலை வந்து தென்னக காசி அப்படி சொல்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தென்னக காசியில் இந்த கோவிலை அறிவித்ததுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா காசிக்கு பிரதானமே மயானம்னு சொல்லுவாங்க, காசிக்கு பிரதானமே ஆறுன்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த கோவிலுடைய எண்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா மயானம் இருக்குது. இதே இந்த கோவிலுடைய சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய ஓட போயிட்டுருக்கு, எப்போவுமே தண்ணி போயிட்டே இருக்கும். அதனால தான் வந்து இதை அமைக்கக்கூடிய சக்தி தென்னக காசி பைரவராக அறிவிக்கப்பட்டதுக்கு காரணம் இதுதான். எப்படி நம்ம ஒரு கோவில் அப்படின்னா ஒவ்வொரு கோவிலுக்கு ஒரு பிரதான ஸ்தலம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது தென்னக காசிக்கு பொறுத்த வரைக்கும் தென் நிலைக்கு ஒரு காசியாக அமைக்கப்பட்டது, இயற்கையாகவே அமைஞ்சது தான் தென்னக காசி. அதான் மயானமும் ஆறும். அதனால தான் தென்னக காசின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டது. எப்பவுமே ஒரு தடையை நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி பைரவர்கிட்ட உண்டு. பில்லி, சூன்யம், ஏவல், இந்த பிளாக் மேஜிக் அப்படின்னாவே செய்வனைன்னு சொல்கிறாங்க. செய்வனை எடுக்கக்கூடிய சக்தி, செய்வனையை முறியடிக்கக்கூடிய சக்தி, உங்களுக்கு செய்வனை இருக்குன்னு நினச்சிங்கனாவே இந்த கோவிலில் கால் வச்சிங்கனாவே வினையை தீர்க்கக்கூடிய சக்தி தான் பைரவர். அப்போ அந்த செய்கிற அடுத்தவங்க செய்கிற வினையை தீர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி தான் இந்த பைரவருடைய கோவில், இந்த பைரவருடைய மகிமை, இந்த பைரவருடைய சக்தி. செய் வினைன்னு யாரும் குழப்பிக்காதீங்க. அப்படியே இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பைரவன் தரிசனம் பண்ணுங்கள், மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. தடைகள் தொழில், இந்த தடை தொழில் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தடை இருக்கக்கூடாது.
தொழில் மேன்மையாக இருக்கணும், பலமாக இருக்கணுங்கிறக்காக தான் சொர்ணாகர்ஷண பைரவர் வழிபடுங்க. சொர்ணலிங்கத்துக்கு சொர்ண அபிஷேகம் இருக்குது, அதை பிரார்த்தனை பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியத்துக்கு ஒவ்வொரு அமாவாசைக்கு நெய் அபிஷேகம் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிங்கனாவே, அதை வந்து கடைபிடித்து அதை வந்து நீங்கள் இங்கே இந்த கோவிலில் பண்ணிங்கனாவே நோயிலிருந்து விடுவிட்டு வரலாம், கடன் தீரும், தடைகள் உடையக்கூடிய சக்தி எல்லாமே பிரதிபலிக்கக்கூடிய சக்தி தான் நம்ம தென்னக காசி பைரவருடைய கோவில். இந்த கோவிலில் பைரவருடைய 64 அவதாரங்களை பார்த்தீங்கன்னா உங்களால் தரிசனம் செய்ய முடியும், பார்க்க முடியும். அது இன்னுமே சிறப்புங்க. இந்த கோவிலில் பைரவருடைய வாகனமான நாய் பார்த்தீங்கன்னா நம்ம கூட வராரு பாருங்க. பைரவர் ரூபத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்ம கூட வந்துகிட்டு இருக்காரு பாருங்க. அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஓம் நமச்சிவாய. கோவிலில் நம்ம வழிபடுறதால நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாமல் இருக்கும் ஆண்கள் பெண்கள், அதுக்கப்புறம் பில்லி சூனியம் ஏவல் கண்டிஷ்டி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த பைரவர் வந்து நம்ம வழிபடுறதால நம்ம இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா நீங்கி சந்தோஷமாக ஆனந்தமாக இருப்போம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்கிற தொழிலில் நஷ்டம் பெருசாக லாபம் இல்லை அப்படின்னா அந்த கோவிலில் வந்து தரிசனம் செய்யுங்க. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதாக அமையும். வாசல் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு காலபைரவர் சிலை இருக்குங்க. அந்த இடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து பூசணிக்கால விளக்கேற்றி வழிபடுறாங்க. அந்த பூசணிக்கால விளக்கேற்றி வழிபடுறதால பில்லி சூனியம் ஏவல் கண்டிஷ்டி தோஷம் எது இருந்தாலும் சரி அந்த பூசணிக்கால நம்ம விளக்கேற்றி வழிபடுறதால நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்து ஆனந்தமாய் சந்தோஷமா இருப்போங்க. இந்த இடத்துல அணையாத ஒரு தீபம் இருக்கு பாருங்க, அதில் நீங்க எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வழிபடலாம். கோவில் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில 8 மணிக்கு திறப்பாங்க, நைட் 8 மணிக்கு மூடிடுவாங்க. இங்க இருக்கிற பைரவரிடம் நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அதை அப்படியே நடக்குங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்க வந்து வேண்டிட்டு போறாங்க, அதை அப்படியே நடந்திருக்குன்னு சொல்லிட்டு வந்து வழிபடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்க ஒரு ஆலயம் தாங்க இது. உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்துமே நீங்கணும்னு நினைச்சிங்கன்னா இங்க இருக்கிற காலபைரவர் வந்து வழிபடுங்க, எல்லாமே சரியாகிடும். அது மட்டும் இல்லாம ரொம்ப நாள் திருமணம் ஆகாம இருக்கு, ஆண்களும் சரி பெண்களும் சரி ரொம்பவே கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இங்க இருக்கிற காலபைரவரை வந்து தரிசனம் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதா அமையும், உங்களுக்கு சீக்கிரமா திருமணம் நடைபெறும். இந்த கோவில்ல மூலவரா பாத்தீங்கன்னா ஸ்வர்ண அகர்ஷணா பைரவர் இருக்காரு. கையில பாத்தீங்கன்னா அச்சய பாத்திரம் ஏந்தபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்சி தராரு. மற்ற கோவில்ல பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து அபிஷேகம் பண்ண விட மாட்டாங்க, தொட்டு கும்பிட விட மாட்டாங்க. ஆனா இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா உங்களால கையாலேயே போயிட்டு அபிஷேகம் பண்ண முடியும், உங்க கையாலேயே தொட்டு வணங்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்க ஆலயம் தாங்க இது. பைரவருக்கு முன்னாடி இருக்க லிங்கம் பாத்தீங்கன்னா இமயமலையிலிருந்து எடுத்து வரப்பட்ட ஸ்வர்ணலிங்கம். இந்த லிங்கத்துக்கு பாத்தீங்கன்னா தினந்தோறும் பூஜை செய்கின்றனர். இந்த லிங்கத்தை நீங்க வழிபட்டாலே இமயமலையை வழிபட்டதுக்கு சமங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புத சக்தி கொண்ட இந்த லிங்கத்தை வந்து வணங்குங்க, உங்களுக்கு எல்லாமே நன்மையா நடக்கும். இந்த பைரவர் கோவில்ல பாத்தீங்கன்னா விபூதி வந்து பச்சை கலர்ல தாங்க இருக்கும். மற்ற கோவில்ல பாத்தீங்கன்னா விபூதி வந்து வெள்ளை கலர்ல இருக்கும். ஆனா இந்த கோவில்ல விபூதி வந்து பச்சை நிறத்துல இருக்கு பாருங்க. உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனை, திருமண தடை, நவகிரக தோஷம், சனி பகவானால் ஏற்படும் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் சரி இந்த பைரவர் வந்து நீங்க வழிபடுங்க, எல்லாமே சரியாயிடும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்க ஆலயம் தாங்க இது. உங்க ஜாதகத்தில் எதனா பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நீங்க பைரவர் கோயிலுக்கு வந்து பூசணிக்கால வந்து விளக்கேத்துங்க, உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்க ஆலயம் தாங்க இது. நீங்க செய்யற தொழில பெருசா வளர்ச்சி இல்ல, ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்க, ரொம்ப லாஸ் ஆகுது அப்படின்னா நீங்க வர வேண்டிய கோவில் பாத்தீங்கன்னா இந்த கோவில் தாங்க. இந்த பைரவர் வந்து நீங்க வணங்குங்க, எல்லாமே சரியாகி நல்ல லாபத்தை நீங்க பார்க்கலாம், நல்ல வளர்ச்சி பெறலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்க ஆலயம் தாங்க இந்த காலபைரவர் கோவில். கட்டாயம் வந்து பாருங்க. இந்த கோவில் காசிக்கு இணையான கோவில் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா காசில எப்படி மயானமும் ஆறும் இருப்பது போல இந்த கோவில் பக்கத்திலே பாத்தீங்கன்னா மயானமும் நீரோடையும் இருப்பது ஒரு மிக சிறப்புங்க. அதாலேயே பக்தர்கள் பாத்தீங்கன்னா இந்த கோவிலை தென்னக காசி என்று அன்போடு அழைக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்க ஆலயம் தாங்க இது. கட்டாயம் எல்லாருமே வந்து இந்த கோயில வந்து தரிசனம் செய்யுங்க. உங்களுடைய வளர்ச்சியும் சரி, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளும் சரி எல்லாமே தீர்ந்து நீங்க சந்தோஷமா வாழணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பைரவர் வந்து நீங்க வழிபடுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நீங்க ரொம்ப ஆனந்தமா சந்தோஷமா இருப்பீங்க. இந்த கோவில தினமும் அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அது ரொம்பவே நல்ல விஷயங்க. இந்த கோவில புளி சாதம் போல இருக்கு, நல்லா இருக்குங்க.
இந்த இடத்துல ஒரிஜினல் கருங்காலி மாலை இருக்கு பாருங்க. அது மட்டும் இல்லாம ருத்ராட்சம் இருக்கு, நிறைய மாலைகள் இருக்கு. ஆனா இது என்ன மாலைண்ணா? அது இது பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கருங்காலி மாலை, பத்தமம் பத்தியமம் கருங்காலி மாலை. ஆமா, கருங்காலி மாலை பிரேஸ்லெட் பச்சரிசி போட்டு அதுல குத்தி வச்சு பொட்டு வச்சு பூவெல்லாம் வச்சு நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்தோம்னா நல்லது நடக்கும். வீட்டு பூஜை அறையில வைக்கலாம், கார்ல வைக்கலாம், ஸ்டாண்ட் வேல் மாற. இங்க பாருங்க, கருங்காலியால செய்யப்பட்ட ஒரிஜினல் சிவலிங்கம் பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கு பாருங்க. கருங்காலி கோல் கோல் வீட்டில் பூஜை அறையில் வச்சு இது தரிசனம் பண்ணலாம். இது வந்து வீட்டில் இருந்து வீட்டில் இருந்ததுன்னா நமக்கு வந்து நம்ம குலதெய்வமே வீட்டில் இருக்கிற மாதிரி. அதே பார்த்தீங்கன்னா தாயத்து, இந்த தாயத்தை வந்து கருங்காலி தாயத்து. இது பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பயந்த குணம் இதெல்லாம் பார்த்து அது மாதிரி கட்டணும்னா நல்லா இருக்கும் வச்சுக்கல. குழந்தைகளுக்கு மிக உகந்தது. அங்கே இந்த கருங்காலியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோலில் வந்து லிங்கம் லிங்க வழிபாடு சிவலிங்க வழிபாடு இருக்கு. இது அதே மாதிரி பூச்சியில வச்சு தான் நாங்கள் பச்சை கலர்ல இருக்கு. பைரவருக்கு உகந்தது பச்சை கலர். பைரவருக்கு உகந்ததால விபதி வந்து பச்சை கலர்ல. நாங்களே தயாரி பண்ணி ஆலமரத்தில் அரச மரத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கற்றாழை இதுலாம் அரைச்சி தயார் பண்ணி நாங்களே வந்து சாமி 15 நாள் இதே மாதிரி கருங்காலி எப்படி வச்சுக்கிறோமோ அதே மாதிரி 15 நாளைக்கு வந்து நாங்கள் பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணி கொண்டாந்து பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணி கொண்டாந்து நாங்கள் கொடுக்குறோம், மக்கள் கொடுக்குறோம். ரொம்ப நல்லது. நல்லது நல்லது. பைரவருடைய எந்திரம், பைரவருடைய எந்திரம். இது வந்து நீங்கள் வீட்டில் வைக்கலாம், பாக்கெட்டில் வச்சுக்கலாம். பாக்கெட்டில் வச்சு நம்ம டெய்லி வந்து சாமி கும்பிட்டு வரல, பா வீட்டில் இருந்து வரையில வெளியே கிளம்பியில் பாக்கெட்டில் வச்சு நல்லது. குபேர சிலை, கருங்காலி குபேரர், கருங்காலியில் செய்யப்பட்ட குபேர குபேர சிலை இது அது. அதே மாதிரி வீட்டில் வச்சு வழிபடலாம், வழிபட்டால் நல்லாயிருக்கு. குபேரர் இருந்தால் எப்படி இருக்கு சொல்கிறாங்கல்ல, செல்வம் பெருகும், செல்வம் பெருகும். அதே மாதிரி அருமையாக இருக்குது வச்சு பார்க்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் பைரவர் சிலை, இதெல்லாமே கருங்காலி செய்யப்பட்டதுதான். கருங்காலியில் செய்யப்பட்டது தான். வீட்டில் பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணிக்கலாம். டெய்லி வந்து நெய்வேத்தியம் வச்சு பண்ணி தரிசனம் பண்ணணும். அந்த மாதிரி பெரிய பூஜை அறையில் வச்சு நீட்டாக பண்ணோம்னா எல்லா தொழில் எல்லா கண் திஷ்டி எந்த பிரச்சனையும் இருக்காது, குடும்பத்தில் நல்லாயிருக்கு. அதெல்லாம் ஆண்டவன் கையில் தான் எல்லாமே இருக்குது, நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது. இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் அவல்புந்துரை அருகே இரட்டை சுற்றிப்பாளையம் என்ற இடத்துல தாங்க இருக்குது. எல்லாருமே வந்து இந்த பைரவர் வந்து தரிசனம் செய்யுங்க, உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி எல்லாருமே சந்தோஷமா இருப்பீங்க. நீங்க இந்த கோவிலுக்கு வரதா இருந்தா பஸ் வசதி இருக்கு, ஷேர் ஆட்டோ வசதியும் இருக்கு. நீங்க இரட்டை சுற்றிப்பாளையம் பைரவர் டெம்பிள் சொன்னாலே போதும், அங்க வந்து உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிடுவாங்க, பஸ் ஸ்டாப்பும் அங்க இருக்குங்க. நீங்க வந்து பைரவரை வழிபடுங்க, உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் பாத்தீங்கன்னா சரியாயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. திருவண்ணாமலை அன்அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலாஜ். நன்றி, வணக்கம், டாடா.